பஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்திருக்க ஜகமே தந்திரம், தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேர் நடித்த ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கட்டாயம் இருக்குது. வீட்டிலேருந்தே பார்த்தோம் கொரோனா காலங்கிறதுனால. ஓகே ஃபைன். படம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஒரு முறை பார்க்கலாம், பார்க்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? படம் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜேம்ஸ் காஸ்போ, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நடித்தவர், அவரெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லண்டன் தாதா அவர். நம்ம தனுஷ் யூஷுவல் மதுரை தாதா, அவரை வந்து ஒரு அடிமையாக ஜேம்ஸ் காஸ்போ கூட்டிகிட்டு போகிறாரு எங்கே, லண்டனுக்கு. எதுக்குன்னா, நம்ம நாட்டு மக்கள் அங்கே அகதிகளாக போனால் அவங்களெல்லாம் அழிச்சு பற்றி எறியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆள் ஒருத்தரையே கூப்பிட்டு போய் அவங்கள வச்சு அவங்களெல்லாம் துரத்தி விட பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த குடியுரிமை சட்டம் அந்த மாதிரி தாங்க. இமிக்ரேஷனில் வந்தவங்க இல்லாட்டி ரெஃப்யூஜியில் வந்தவங்களாம் அங்கே வந்து, இமிக்ரேஷனில் சரியாக பேப்பர்ஸ் இல்லாதவங்க இல்லை ரெஃப்யூஜியாக சிலோன்லேருந்து வந்தவங்க, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அங்கே வேலை செய்யவிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நாட்டில் அவங்க நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்துக்கு எதிர்க்க இவங்களெல்லாம் எப்போல்லாம் வராங்களோ இல்லை கள்ள துணியில் வராங்களோ இவங்களெல்லாம் பிடிச்சு பிடிச்சி அடித்து கொன்று அனுப்புகிறது தான் ஜேம்ஸ் காஸ்போ வேலை. இவருக்கு அடியாளாக நம்ம தனுஷ் போய் சேர்றாரு. அது வரைக்கும் கதை கூட ஓகே தான். அதுக்கப்புறம் அந்த எதிராளிங்க யாரு, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு பார்த்த உடனே தனுஷ்க்கு மனசு மாறுது. சரின்னு அவங்க சைடு சேர்றாரு. இப்படி பக்கம் பக்கமாக போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு காசு வருது. ஏன்னா அவர் கெட்ட வில்லனாக வராரு. முதல் பகுதி முடிஞ்சுதா? ரெண்டாவது, ஒரு பொண்ணை பார்க்குறாரு அங்கே லண்டனில், உடனே பிடிச்சி போகுது. அந்த பொண்ணுக்கும் இவரை பிடிச்சி போகுது. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை செட்டப் பண்ணி அவங்க அம்மா போகலாம் கூட்டிகிட்டு வராரு இங்கே லண்டனுக்கு. எங்கே எல்லாம் ஈஸியாக நடக்குது படத்தில். அடுத்து செகண்ட் பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டுக்கு போகுது கதை. இதில் வேற இவர் மதுரையிலேருந்து லண்டனுக்கு போனவர். படத்தில் ப்ரமோவில் என்ன சொல்கிறாங்க, சோழ பரம்பரையிலிருந்து போன வந்த ஒரு லண்டன் தாதான். என்னங்க, யாரை ஊரை ஏமாத்துறாங்க? இவர் மதுரையிலேருந்து போகிறார். கதை அங்கேருந்தே சேர்க்குது இல்லை. கார்த்திக் சுப்ராஜோட படம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலே. அதே மாதிரி நம்ம தனுஷ், என்னோட நான் வந்து எப்போவுமே ஒரு தனுஷ் ஃபேன் தான். ஆடுகளம் ஆகட்டும் இல்லாட்டி அசுரன் ஆகட்டும், செம்மையாக நடிச்சிருப்பார். கதை வந்து வெற்றிமாறன் நல்லெல்லாம் ரொம்ப நல்லாவே பின்னாப்பட்டிருப்போம். கதை ரொம்ப நல்லா இருந்தது. கதையும் நல்லா இருந்தது, ஹீரோயும் நல்லா இருப்பாங்க, பாட்டு நல்லாயிருக்கும். தனுஷ் படம்னா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் பார்ப்போம். இந்த படத்தில் நிறைய கொஞ்சம் கொச்ச 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 கொச்சான்னு ஒரே கேரக்டர்ஸ். ஆனால் என்னென்னா ரொம்ப வந்து வில்லன்கள் அதிகம், ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பர்பஸ் என்ன, ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியறதுக்குள்ளேயே அடுத்த ஸ்டெப் போகிறாங்க. அப்புறம் புரியறதுக்குள்ளேயே அடுத்த எதிர் கூடாரத்துக்கு போயிடுறாரு தனுஷ். என்னமோ ஒரு கலவைங்க. மொத்தத்தில் நான் வந்து 4/10 தான் கொடுப்பேன் இந்த படத்துக்கு. பாட்டு பார்த்தீங்கன்னா நல்லா, அந்த புஜ்ஜி சாங் இருந்ததில் அதை கட் பண்ணி விட்டாங்க. ஒரு போரிங்கான ஒரு டுவேட் இருந்தது, அதை கட் பண்ணாங்க, பரவாயில்ல. ஓகே, சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப எப்போவுமே சண்டை காட்சிகள் பெண்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி இது அந்த மாதிரி சண்டை காட்சிகள் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிற ஆண்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம், அவ்வளோதான். வீட்டிலேருந்து பார்த்தோம் கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால. ஸோ நிச்சயமாக சமையல் பண்ணிக்கிட்டே லேடிஸ்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எந்த சீன் விட்டுருவோமே ஐயோ போச்சே அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த படத்தை பாருங்கள். ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது படம், ஃபீல் குட் மூவின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் அந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட் அப்படின்னு இமிக்ரேஷனில் கேட்பாங்கல்ல, அது எவ்வளோ நம்மளெல்லாம் இரிட்டேட் பண்ணும், இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி அந்த இமிக்ரேஷனில் கேட்குற கேள்வி இல்லையா, அதை பற்றி கிண்டல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கங்கே ஐடியை பற்றி கொஞ்சம் கிண்டல் அடிச்சிருக்காங்க. கஸ்டமர் விசிட் வந்தால் கஸ்டமர் முன்னாடி எப்படி ஆமாம் போடணும், அதே மாதிரி இங்கே வந்து தனுஷை கூட்டிகிட்டு போகும்போது ஜேம்ஸ் காஸ்போ முன்னாடி அவர் எப்படி ஆமாம் போகணும்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லி கொடுப்பான். சிலதெல்லாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கு அங்கங்கே, அவ்வளோதான். ஃபோட்டோகிராஃபி வைஸ் அந்த பெண்ணை ஒரு டேட்டு கூப்பிட்டு போகல, அந்த இடம் ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷன், சரியாக கூட காட்டல, அதுக்குள்ளே சண்டை காட்சிகள் வந்துடும். ஓகே, ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்குது படம். கடைசியில் வந்து அவர் துரோகி இல்லை, நான் நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணோட அண்ணனை காப்பாற்றுறது இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி கதையை கஷ்டப்பட்டு முடிக்கிறாங்க. சரி, தனுஷ் படத்தில் எவ்வளவு நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்குமோ அதுக்குண்டான சீன்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொமான்ஸ் சுத்தமாக ஜீரோ, டுவெட் இல்லவே இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் எந்த படத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சண்டை காட்சிகள் நிறைய இருக்குது. அப்புறம் லண்டனில் நிறைய காட்சிகள் எடுத்திருக்காங்க. ஒரே வயலன்ஸ் இல்லை, வயலன்ஸ்னாலும்
டக்கு டக்குன்னு அந்த ஒரு சீனில் நான் வேறு ஏதோ படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த கார் சீன், எதுக்கு இந்த பக்கம் ஒரு கார் நிற்கும், அந்த பக்கம் ஒரு காரில் வந்து கிட்டே உட்காந்துருப்பான், இங்கேருந்து ஒரு இது பட்டன் அமைச்சோம்னா அவங்க செத்து போயிடுவான், அந்த பக்கம் இருக்குவாங்க. இது மாதிரி படத்தில் நிறைய பார்த்துருக்கோம்ல. இது மாதிரி எதுக்காக இப்படி எடுக்கிறாங்கன்னே தெரில. ஒரு ஒரிஜினாலிட்டி வேணாம். மொத்தத்தில் ஜகமே தந்திரம் 4/10 தான் கொடுப்பேன் நான். அது கூட சில சீன்ஸில் நம்மளை கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக நடித்து தனுஷ் கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கிற சில சீன்ஸு நல்லா இருக்குது. மற்றபடி காமெடி ஆகட்டும், பாட்டாகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாத்தையுமே கெடுத்து வச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை. என்னை நிறைய பேர் திட்டக்கூட செய்யலாம், தனுஷோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் திட்டக்கூட செய்வீங்க, ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு மணித்துளியும் நம்ம காசு கொடுத்தானே பார்க்குறோம். நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி தானே பார்க்குறோம், யாரும் மியூசிக் பார்க்கலையே. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ரிவ்யூ. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வியூவர்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்த ரிவ்யூ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.